ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ்லாம் படித்தா ஒர்த்தா, குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து தராங்களா, ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தானே எஜுகேஷனும் இருக்கும் அப்படிங்கிற நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் வந்து நம்ம டிஸ்கஸுங்கிறத பண்ண போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே எந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸில் வந்து அட்மிஷன் அதிகமாகும்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தான் அதிகமாக ஆகும். ஓகேவா, கவர்மெண்ட் காலேஜில் மட்டுமே 99,000 ப்ளஸ் சீட்டுங்கிறது நம்மளோட இதில் இருக்குது. 143 காலேஜ் கேட்டால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் மட்டுமே நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது. ஒவ்வொரு வருஷம் இதில் தான் வந்து அட்மிஷன் அதிகமாகிட்டு இருக்காங்க. ஓகேவா, இன்ஜினியரிங்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இதுக்கு வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படி மாதிரி சொல்லலாம். நம்மளோட கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரையும் ஒர்த்தாக இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியே சொல்லிடுறேன். என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வெளியிடுவாங்க. ஓகேவா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரசிடென்சி காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே எல்லா வருஷமும் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்து வந்துடும். அப்படி பார்க்கும்போது இதுவும் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான், கவர்மெண்ட் காலேஜை வந்து நல்லாவே இல்லை, ஒஸ்ட்டு அப்படின்னா அந்த ரேங்கிங்கில் வருமா, வராதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான எஜுகேஷனுங்கிறது கொடுத்துட்டே இருக்காங்க, குவாலிட்டியான ஸ்டாஃப் இருக்காங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை எப்படி பயன்படுத்தி அவங்களோட க்ரோத்தை எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுலாம் எல்லா விஷயமே இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் காலேஜாக இருக்கட்டும், இல்லை பிரசிடென்சி காலேஜாக இருக்கட்டும், அந்த காலேஜ் வந்து ஒரு பெரிய கட்டடத்தை வச்சுக்கிட்டு எல்லா ஸ்டாஃபையும் தூக்கி போட்டு அவங்களால ஃபஸ்ட்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா வர முடியாது. அதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா அதுக்கு முழு எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் ஒவ்வொரு காலேஜும் எப்பயுமே முன்னாடி வர முடியும். இதையும் வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, எதுவுமே இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய காலேஜை கட்டி வச்சாலும் அதனால் நோ யூஸ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த விதத்தில் பயன்படுது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ அளவு பெனிஃபிட் ஆகுறாங்க, அவங்க எவ்வளோ அளவு அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலேஜோட நேமுங்கிறது இருக்குது, அவங்களோட ரேங்கிங்கிறது அதை வச்சு தான் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கும் அங்கே இருக்க ஃபெசிலிட்டிக்கும் அங்கே இருக்க ஸ்டாஃபுக்கும் கொடுக்கலாம், பட் ஸ்டூடெண்ட்ஸு தான் எப்பயுமே முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் காலேஜ் வந்து செயல்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறவங்க ஒரு சில பேர் நினைக்கலாம், ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணால் கூட பரவாயில்ல, ஏதாவது கேம்பஸ் இன்டர்வியூலாம் வருவாங்க, பட் கவர்மெண்ட்டில் இருக்கப்போ அப்படி எதுவுமே இல்லையே அப்படிங்கிற நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் ஒரு பையன் போய் படித்தான் அப்படின்னா அவனுக்கு ஃபீஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டாப் காலேஜும் தான் 2 லட்சத்துக்கு மேலே கூட ஆகலாம். ஓகே, ரொம்ப டாப்பான காலேஜில் நான் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிங்க, உங்களுக்கு ஃபீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேவா, அப்படி பார்க்கும்போது நீங்கள் படிக்கிற 3 வருஷமே உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் காசு வந்து மிச்சம் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த இப்போ 2 லட்சரூபா வந்து அவன் கடன் வாங்கி அந்த ப்ரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறான் அப்படின்னா அதுக்கு அவன் வட்டி எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லாத்தையுமே வந்து மிச்சம் பண்ணுறீங்க, அவனும் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறமா உங்களை மாதிரி தான் ஏதோ ஒரு வேலைக்கு போக போகிறான், நீங்களும் வந்து அதே மாதிரி தான் வேலைக்குங்கிறத போக போகிறீங்க. இதில் வந்து ப்ராப்ளம்ங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால் கவர்மெண்ட்டை வந்து யாருமே தவறாக நினைக்காதீங்க. உங்களுக்கு குறைவான காசில் கரெக்டான ஒரு டிகிரிங்கிறது கொடுக்குறாங்க. நமக்கு முக்கியம் டிகிரி தானே தவிர அங்கே இருக்க பெரிய பெரிய கட்டடங்கள் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா, நாம் எப்படி நம்மளோட ஸ்கில்லை நம்மளோட நாலேஜை டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர காலேஜ் எதுக்குமே காரணங்கிறது ஆகாது. ரொம்பவே பின்னாடி இருக்க காலேஜில் படித்த பசங்க ரொம்ப டாப்லேயும் போயிருக்காங்க, ரொம்ப டாப்பில் படித்த காலேஜ் ரொம்ப அந்த அதில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பின்னாடி எதுவுமே இல்லாமல் வேலையே இல்லாமல் இருந்தவங்களும் இருக்காங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து தான். காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைடு மட்டும்தான் பண்ணுவாங்க, நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்படி உங்களோட இதை டெவலப் பண்ணி எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லா ஒரு சக்ஸஸுங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து காலேஜ் வந்து நம்ம குறைங்கிறது சொல்ல முடியாது. நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரொம்ப கம்மியான ஃபீஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேர் பயன்படுற அளவில் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் குடும்பத்தோட கஷ்டத்தினால போய்ட்டு காலேஜ் ஜாயின் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் பார்த்தா ஜஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்ந்து அது மூலிமா ஏதாவது குரூப் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து சொல்லுவாங்க, நான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் படித்து தான் வந்து வந்தேன் அப்படிங்கிற அப்படி சொல்லும்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும். கவர்மெண்ட் காலேஜில் படித்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னவங்க எல்லோரும் முன்னாடி நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து நிற்கிறேன் அப்படிமாரி அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து அவங்களோட சக்ஸஸ். ஸோ நீங்களும் வந்து இதை தான் வந்து உதாரணமாக எடுத்துக்கணுமே தவிர கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யாரும் சாதாரணமாக நினைக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிது அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அப்படின்னு சப்ஸ்கிரைப்ங்கிறது பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த நியூஸுங்கிறது தெரியப்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறதான வாய்ப்புங்கிறதும் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.